நீங்க பிரான்சைசில ஒரு ஃபுட் பிசினஸ் எடுத்து ரன் பண்ண போற ஒருத்தரா, நான் சொல்ற இந்த மூணு விஷயத்தை நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்குங்க. இந்த விஷயம் தெரியலன்னா கண்டிப்பா நீங்க ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபுட் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு திக் சேக் வந்து செல் பண்ணுறீங்க எண்டு கஸ்டமருக்கு அப்படின்னா, அதோட காஸ்ட் வந்து 100 ரூபீஸ் இருக்குது அப்படின்னா, அதோட மேக்கிங் காஸ்ட், இன்க்ரீடியன்ட் காஸ்ட் வந்து 35 ரூபாயிலேருந்து 40 ரூபாக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஒருவேளை உங்களோட மேக்கிங் காஸ்ட் 50 ரூபாயோ 60 ரூபாயோ இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் 5%-10% தான் கிடைக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃப்ரைட் சிக்கன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, 5 எம்ப்ளாய் 10 எம்ப்ளாய் கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மேரினேட்டட் சிக்கன் இருக்கும், அந்த ஃப்ரைட் சிக்கன் எடுத்து சாப்பிடுவாங்க. அப்படி மினிமம் ஒரு நாளைக்கு 2 கிலோ 3 கிலோ எடுத்து சாப்பிட்டாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே நெட் ப்ராஃபிட்டில் லாஸ் வரும். மூணாவது முக்கியமான பாயிண்ட், ரா மெட்டீரியல் காஸ்ட். நம்ம ஃப்ரான்ச்சைஸியில் நீங்கள் ஒரு பிராண்டுக்கிட்டேருந்து கிடைக்க போகிற பெரிய பெனிஃபிட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் சோர்சிங் அண்ட் சப்ளை பண்ணும்போது பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கணும். ஒருவேளை மார்க்கெட் ப்ரைஸை விட நீங்கள் அதிகமாக ஒரு ஃப்ரான்ச்சைஸருக்கு பே பண்ணிகிட்டு இருந்தாலும், உங்களோட நெட் ப்ராஃபிட் 20%லேருந்து 5%-7% இருக்கும். இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் உங்கள் ஐயப்பன் ராஜேந்திரன், 23 வருஷமாக ஃப்ரான்ச்சைசி இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஃபுட் பிஸ்னஸ் பற்றியும் ஃப்ரான்ச்சைசி பற்றியும் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. என்னோட ஒரு 1-on-1 கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இது எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான தொழில் முனைவராக உருவாக முடியும். தேங்க்யூ.